ஹாய். பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர அழைத்தேன், உனைத்தேன், என்னன்னா நினைத்தேன். என்ன தேன் தேன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி தைப்பொங்கல், அதுவும் தேன் எடுக்கிறது தான் போகிறோம். என்ன தேன்? சாதாரண தேன் இல்லை, மலை தேன். போகலாமா? வாங்க. நாம் போக போகிற வேண்டிய மலை அதுதான். நான் இப்போ தேன் எடுக்க எங்கன்னா போகிறோம். இது மலை மேலே போகிறோம். ஆ, எவ்வளோ ஹைட் இருக்குண்ணா, தோராயமாக சொல்லுங்கண்ணா. இங்கேருந்து கீழேருந்து அது பார்த்தா ஒரு 1500 அடி கிட்டத்தட்ட வரும் ஹைட் இருக்கு. ஹைட் ரொம்ப கஷ்டமாக தான் ஏறணும் இல்லைங்களா? நெட்டு. ஆ, இது வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை தேன் எடுக்க போயிருக்கீங்க? இது வரைக்கும் நான் என் லைஃபுக்கு கொஞ்சம் ஒரு 50 கோடி ஏற்றுருக்கோம். 50 கோடி. இப்போ எப்படி ஈஸியாக எடுக்கிறது, ஈஸியாக இருக்குமா எப்படி? நாங்கள் இப்போ எடுக்கிறது வந்து எடுக்கிற இடம் வந்து கஷ்டம். ம் ம். இதுக்கு முன்னே எடுத்ததெல்லாம் அதே எடுத்திருக்கேன். ஓகே. 3-4 கூட எடுத்திருக்கேன். ம் ம். ஒரே டைமில் 3-4 கூட எடுத்திருக்கேன். நம்ம அதிர்ஷ்டம் போகிற நாங்கள் பார்க்கல போயிட்டு இருந்தோம். ம் ம். அது நம்ம அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா 3-4 கூட இருக்கும். ம் ம். எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ம் ம். அப்படி இல்லை, அப்படி இருக்குது, நான் பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். ம், சரிங்க சரிங்க. ஒரு தேன் கூடில் எவ்வளோ இருக்கும் தேன்? ஒரு அதாவது தோராயமாக சொல்ல போனால், ம், அதாவது நேச்சில் அதை உட்காந்து ஒரு 18-20 நாளுக்குள்ளே ஆயிடுச்சுன்னா 7-6 லிட்டர் வரைக்கும் எடுக்கலாம். ஓ, அவ்வளோ இருக்குமா மலை தேனில்? மலை தேனில். ஓகே. ஒரு குடியில் அது அமாவாசைகள்லாம்ன்றது வந்து சின்ன தேன் இருக்குது பார்த்தியா? சரிங்க சரிங்க. அதுக்கு தான் இது வந்து 4 காம அப்படியெல்லாம் கணக்கு கிடையாது. ம், வருஷம் இருக்கலாம். ம். அதாவது வந்து அது குடும்பம் வந்து ஒரு இது ஒரு முறை உட்காந்துச்சுன்னா 7 முறை குஞ்சு முட்டையிடும். குஞ்சு வச்சு மொத்தம் பெரிய சின்ன குடும்பமாகுது, பெரிய குடும்பமாக உருவாக்கி கொண்டு போயிடும். அதான் நான் இன்டர்நெட்டில் படித்தேன் ஐயா, ஒரு கூட்டில் 80,000 லிருந்து 1 லட்சம் வரைக்கும் அந்த ஈ இருக்கும். ஆமாம். ஆ, சரி. நீங்கள் இப்போ இப்போ எப்படி எடுக்க போகிறீங்க? நெருப்பு வச்சு எடுப்பாங்க, புகை வச்சு எடுப்பாங்க? எல்லாம் நார்மல் இல்லை. இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? ஆ, அப்படியே எடுக்க போகிறீங்க? இருக்கிற சேம்பு தான் நான் போகிறேன். உயிருக்கு ஆபத்து இல்லையா ஐயா? எந்த ஒரு இதுவும் கிடையாது, நான் இருக்கிற சேம்பு தான். ம். அப்போ நாங்கள் தைரியமாக வரலாம்ல? தைரியமாக, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆ ஆ, சரி. இப்போ மேலே போகலாமா? போகலாம். ஆ, தேனு கிடக்க உச்சிக்கு வந்துட்டுமாண்ணா? ஆமாம்மா. ஆ, அது ஒரு 1500-2000 அடி இருக்குமா? 2500 அடி கிட்டத்தட்ட வரும். ம், ம், ம். இது என்ன ஊர்ண்ணா? ஆ, இது வரகூர்மா. வரகூரா? வேலூர் மாவட்டம். ஆ, ஆர்கட் தாலுக்கா. ம், வரகூர் போஸ்ட். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் இது மேஸ்திரி வேலை செய்கிறோம். மேஸ்திரி வேலை, விவசாயமா? ஆ, சரி சரிண்ணா. இப்போ எங்கே எடுக்க போகிறீங்க? இதுக்கு பண்ணம்மா, இது கீழே வா. இது ஒரு 300 அடி ஆழமாக இருக்குது. ஆ, அந்த ஆழத்துலேருந்து ஒரு 50 அடி டவுனில் இருக்கு. அங்கேருந்து கயிறு கட்டிட்டு, கயிறு மூலியமாக கீழே இறங்கி அங்கே அந்த தேன் ஓரத்தில் ஒரு கிளை ஒன்று பாறையில் அதை முளைச்சி வந்திருக்க தானா? ம், அது அந்த கிளை மேலே நின்றுட்டு தான் இருக்கு. ம், இது நீங்கள் முன்னாடி வந்து பார்த்துட்டு போனீங்க தேன் இருக்கிறது? நீங்களும் அவர் கூட எப்பயாச்சும் வருவீங்களா? இல்ல, அவன் வந்து அண்ணன் பையன். ரெண்டு பேரும் என்ன புரியாம எங்க போனாலும் சரி. இவர் யாரு வைக்கப்பட்டு இருக்காரு இங்க பாருங்க சார். இது சின்ன பையன். ஓகே ஓகே. என் அண்ணன் பையன் சின்ன. எங்க அண்ணன் பையன் பெரியவன் ராஜேந்திர.
ஓகே இப்போ நாம தேன் எடுக்க கீழ தான் போறோம் இல்லையா ஆமா ஆமா ஓகே ஓகே இப்போ இந்த தேனியில ராணி தேனி அப்புறம் ஆண் தேனி அப்புறம் வேலக்கார தேனி எல்லாம் இருக்குன்றாங்க அது உண்மையா அது உண்மைதாம்மா அதாவது ஒரு குடும்பத்துல வந்து 56 தேனி ராணி தேனி ஓகே ஓகே அது வந்து முட்டை வைக்கிறது மட்டும் தான் அது வெளியே போறதோ கூடு கூடு கட்டி வேலை மட்டும் வாங்கிட்டு இருக்கோம் ராணி கூடு கட்டி முட்டை வைக்கத்தோட சரி இது வேலைக்கார தேனீங்க போய் எத்தனை வந்து தேனை சேகரிக்கும் அதுக்கு உண்டான பூமணம் இதை பூவில் கீழே விளையிற பூச்செடியில இருந்தா எத்தனை எல்லாம் காட்டுல தான் எவ்வளவு தூரம் பயணிக்கணும் இது குறைஞ்சது 5 கிலோமீட்டர் தொலைவுல இருந்து தேனி போய் தேனி எடுத்துட்டு வரும் 5 கிலோமீட்டர் போகும் சரி சரிண்ணா ஒரு தேனி அதே தண்ணிக்கு போனாலும் சரி பக்கத்துல தண்ணி இருந்தா தண்ணி ஏத்துக்கும் தண்ணி இல்லைன்னா 5 கிலோமீட்டர் தெரியுதா அது வரைக்கும் தலைக்கு போடும் ஈயோட போய் சாத்தங்க தலை ஏய் கௌரவம் சாரி தலை நீ கவர் பண்ணிமா சரிதா கட்டையா தள்ளிப்பா இந்தா ஈயோ மத்தலு வயசல்ட்டு கையில் புட்டுக்கோ கையில் புட்டு டிஃபன் தரான் இந்த இது பாரு வல்ல இந்த குடுப்படி என்கிட்ட டயர் நல்லா இந்த பக்கம் திருப்பி பிடிச்சிக்கலாம் முனையை பிடிச்சிக்கலாம் திருப்பி கீழே பார்த்துங்களேன் ராஜன் பார்த்துமா கால் விட்டுக்கிறேன் கலந்து கொண்டா ஒற்றைய பவுர் விடக்கூடாது சரியா இந்த அந்த பக்கம் ஈந்தா தள்ளிடு திட்டமாக திட்டமாக அடுத்து தள்ளு அது ஒன்றும் இல்லை தள்ளு தான் எது இப்போ நல்ல கூட்டுதா சீக்கிரம் அது வேணா சொன்னேன் இறக்கு கொடுக்கணும் வாங்கடா எனக்கு கொஞ்சம் தாங்க நீ இது பண்ணுவா